வணக்கம் மக்கள்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஷினோபி நோ இட்டோக்கி எபிசோட் 6 பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிற வீடியோக்குள்ள போகிறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் எக்ஸாமை கம்ப்ளீட் பண்ணனால ஸ்கூலில் கொஞ்ச நாள் லீவ் விட்டுருக்காங்க. இப்போ இட்டோக்கி திருப்பி அவனோட இடத்துக்கே வரான், கூடவே அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு வரான். ரியோக்கோ இங்கே வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தா, அவங்க அப்பாவோட ஃபேக்டரியை கோகா நிஞ்சாஸ் அட்டாக் பண்ணி எரிச்சு அழிச்சிட்டாங்க. அப்போதான் அவங்களுக்கு தேவையான பொருட்களை சைகா வில்லேஜை சேர்ந்தவங்க செஞ்சு தருவாங்கன்னு இப்போ வேற வழி இல்லாமல் அவங்களும் அந்த ஆஃபரை ஒத்துக்கிறாங்க. ரியோக்கோ கூடவே கீரையும் வந்திருக்கா இட்டோக்கியோட இடத்துக்கு. ஆல்சோ இட்டோக்கி அப்பாவோட நினைவு நாள் இன்னைக்கு, ஸோ அவன் ப்ரே பண்ணுறதுக்காக போகிறான். நீங்கள் ரெண்டு பேரும் இந்த இடத்துலேயே சுற்றி பாருங்கன்னு. நெக்ஸ்ட்டு கீரை அவளோட வேலையை ஆரம்பிச்சிட்டான். எந்த இடத்துலலாம் கேமரா அண்ட் வெப்பன்ஸ் இருக்குன்னு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா நோட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு இருக்கா. இப்போ எல்லா விஷயத்தையும் ஒரு குருவிகிட்ட கோடு மூலயமா அனுப்புகிறேன். அந்த குருவியும் கரெக்டாக பான் கிட்ட வந்து ஸ்கேனர் மூலயமா எல்லாத்தையும் போட்டு காட்டுது. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஈகா வில்லேஜ்குள்ளே போயிட்டேன், எக்கச்சக்கமான செக்யூரிட்டி இருக்குது, இப்போ தான் ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன், கூடிய சீக்கிரம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டு ஓகிட்ட திருப்பி மெசேஜ் அனுப்புகிறேன்னு. இப்போ பான் அவனோட அப்பா ஓசன் கிட்டே பேசுகிறான். கூடிய சீக்கிரம் ஈகா வில்லேஜ் மேலே அட்டாக் நடத்த போகிற விஷயம் எனக்கு தெரியும், அதில் நானும் ஒரு மெம்பராக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸ்கூலில் வச்சு நாங்கள் இட்டோக்கியை போடுத்தலை பார்த்துட்டோம். தெரியாதனமாக அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு, நம்ம ஆளுங்க சில பேருக்கு அடிபட்டுடுச்சு, ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி நான் நடக்காமல் பார்த்துப்பேன். அதுக்கு ஓசன் சொல்கிறாரு, கோகா வில்லேஜோட அடுத்த சீஃபாக உன்னை தேர்ந்தெடுக்கலான்னு பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு. ஆல்சோ கிஷன் மாடு கூட நீ ரொம்பவே க்ளோஸாக இருந்த, அவரோட ஆசை நிஞ்சாசே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குறது, அமைதியான உலகத்தை. பட் ஈகாவை அட்டாக் பண்ணுறது மூலயமா பெரிய வார் தான் ஸ்டார்ட் ஆகும், உனக்கு இது புரியலையா, அவரோட பாதியிலேருந்து நீ வேற பாதியை சூஸ் பண்ணுற. ஆனால் பான் அவரோட பேச்சை சுத்தமாக கேட்கவே மாட்டான். இவ்வளோ நாளாக நீங்கள் சொல்கிறத கேட்டு தான் என்னோடய கோவத்தை கட்டுப்படுத்திட்டு இருந்தேன், பட் எதுவுமே மாறல. ஃபைனலாக என் கோவத்தோட பேச்சை கேட்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு, என் மனசுக்கு சரின்னு பட்டதை நான் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நிஞ்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கோசுக்கி சொல்கிறா ஒரு பெரிய வார் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு ஆல்ரெடி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை டோக்கி சானாவை ஃபாலோ பண்ணுறது, நான் அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவர் மேலே பெருசாக எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் அதோட இப்போ ரொம்பவே முக்கியமான விஷயம், கோகா தான் ஈகாவை அட்டாக் பண்ண போகிறாங்க, ஸோ நம்ம கோகாவை தான் ஃபாலோ பண்ணி தடுத்து நிறுத்தணும். அதுக்கு ஐட்டம் சொல்கிறாரு, கோகா அட்டாக் பண்ண போகிறாங்கன்னு நம்மக்கிட்ட எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸும் இல்லை, இந்த நேரத்தில் அவங்கள போய் நம்ம ப்ரொசீட் பண்ணால் தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் தான் நம்ம பக்கம் உருவாகும், ஸோ கொடுத்த வேலையை மட்டும் நீ செய். நெக்ஸ்ட்டு இட்டோக்கி அவங்க அப்பாவோட கல்லறைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு கீழே வேலை செய்கிற ஒருத்தவங்க இருக்காங்க. ஆல்சோ அவங்களோட ஹஸ்பண்ட் அடிபட்டு 5 வருஷமாக அசைய முடியாமல் இதே ஹாஸ்பிட்டல் தான் இருக்கார். நிஞ்சாஸோட வாழ்க்கையில் எப்போ எது வேணால் நடக்கலான்னு இட்டோக்கி உணர்த்துறதுக்காக இவரை காட்டிட்டு நெக்ஸ்ட் அவங்க அப்பாவோட கல்லறைக்கு கூட்டிகிட்டு வராங்க. நெக்ஸ்ட் இட்டோக்கி அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான், ஸ்கூலில் இருக்க போது பிரின்ஸிபால் கிட்ட பேசினார், அப்பாவை பற்றி சொன்னார், சண்டையே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குறது தான் அப்பாவோட கனவாம். இப்போ அம்மாவும் கரெக்டு தான்ப்பா, ஓ அப்பா அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை உருவாக்க தான் ஆசைப்பட்டாரு, நாங்கள் கூட இப்போ அதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், என்ன நடந்தாலும் நாங்கள் அதை கைவிடவே மாட்டோம். உங்கள் அப்பா இறந்ததில் உன்னோட அங்கிள் டொக்கி சாடா தான் ரொம்பவே பாதிக்கப்பட்டவர், காரணம் அவங்க ரெண்டு பேரும் ஒரே மிஷினில் தான் போயிருந்தாங்க, என்னால் அவர் காப்பாற்ற முடியலன்னு டெய்லி அவர் ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஆல்சோ உன்னோட அப்பா ஒரு முக்கியமான மிஷினை செஞ்சு முடிக்கிறதுக்காக தான் போனார். வரப்போது ஹாஸ்பிட்டலில் ஒரு நிஞ்சாவை பார்த்துமே, நான் கொடுத்த மிஷினை செய்ய போய் தான் அவர் இப்போ இந்த நிலைமையில் இருக்கார். ஒரு வகையில் அதுக்கு நானும் காரணம் தான், இருந்தாலும் அதுதான் நிஞ்சாவோட வாழ்க்கை. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் நல்லதுக்காக செஞ்சு முடிச்சு தான் ஆகணும். நெக்ஸ்ட் இட்டோக்கி கடை தெருக்கு வந்ததும் கடையோட ஓனர் எல்லாருமே வந்து இட்டோக்கி கிட்ட உன்னோட நிஞ்சா ப்ராக்டிஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஷுரிக்கேன் நல்லா யூஸ் பண்ண கற்றுக்கிட்டியான்னு கேட்குறாங்க. அப்போ தான் இட்டோக்கிக்கு விஷயமே புரியுது, இங்கே இருக்கிற எல்லாருமே நிஞ்சாஸ் தான். இவ்வளோ நாளாக இந்த உண்மையை இட்டோக்கி கிட்டேருந்து நேக்காக மறைச்சி எல்லாரும் செம்மையாக நடித்து பயபுலையே ஏமாற்றிட்டாங்க, அதுதானே ஒரு நிஞ்சா. இப்போ ஒரு பாட்டி இட்டோக்கிக்கு வேலை கொடுக்குறாங்க, 100 மீன் பிடிச்சிட்டு வரணுமா, பயபுலைக்கு பயங்கரமான ஷாக்கு, எப்பட்றா 100 மீனை பிடிக்கிறதுன்னு அடுத்து ஆற்றுக்கிட்ட வந்துட்டாங்க. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் அவனுக்கு உதவி பண்ணுறாங்க. இதில் ஹைலைட் என்னன்னு பார்த்தா இட்டோக்கி ஒரு பையன், அவனை சுற்றி முன்னே அழகான பொண்ணுங்க, எல்லாரும் பத்தாததுக்கு ஸ்விம் சூட்டில் வேறு வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்க போது இட்டோக்கிக்குள்ளே ஒரு புத்துணர்ச்சி, நம்ம வாழ்க்கையில் தான் நடக்கலை, சரி நீ அது நல்லா இரு. ஆனால் இப்போ கூட கோசர்ஸ் அவளோட மாஸ்க்கை கைட்டவே மாட்டுற, கக்காஷியோட பொண்ணு போல இருக்கு. பைபிளில் இட்டோக்கி தான் மீன் பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கான், ஆனால் கோசர்ஸ் வெறும் கையாலே மீன் பிடிக்கிறா, நம்ம ரியோக்கோ நிஞ்சா டூல்ஸை யூஸ் பண்ணி மீன் பிடிக்கிறான், அண்ட் கீராய் தூண்டில வச்சு செம்மையாக மீன் எல்லாத்தையும் அல்லறா. எப்படிம்மா நீ மட்டும் இவ்வளோ நல்லா மீன் பிடிக்கிறேன்னு கேட்க நம்ம கீராய் சொல்கிறா, ஃபஸ்ட்டு ஒரு பிடிச்ச மீனை தூக்கி போடுவேன், அது பக்கத்தில் இன்னொரு மீன் வரும், அந்த நேரத்தில் பிடிச்சிருவேன், ஸோ செத்த மீனும் ஒரு ஏமாத்து வேலைக்காக என்ன மாதிரி, நாங்கள் ஒரு ஃப்ரீலான்ஸ் நிஞ்சா, எங்களுக்குன்னு சொல்லிக்க ஊரெல்லாம் கிடையாது, நாங்கள் எல்லாருமே ஒரு ஒரு இடத்துல இருக்கோம், எங்களோட நாடு எல்லாத்தையும் அடித்து பிடுங்கிட்டாங்க, நாங்கள் இப்போ நாடோடிகள் மாதிரி தான் சுற்றிட்டுருக்கோம், தனியாக எங்களால் வாழ முடியாதனால ஒரு ஒரு பெரிய வில்லேஜோட ப்ரொடெக்ஷன் கீழே நாங்கள் இருப்போம், அவங்களுக்காக ஒர்க் பண்ணுவோம், எங்களுக்குன்னு சுதந்திரமே இல்லை. இப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், கீரை சின்ன பொண்ணாக இருக்க போதுலேருந்தே அவளை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணியிருக்காங்க, நீ யாருமே நம்பக்கூடாது, யாருமே உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, பொய் சொல்லணும், ஏமாத்தணும், ஒரு சான்ஸ் கிடைச்சா அவங்கக்கிட்ட இருக்க எல்லாத்தையுமே நீ எடுத்துக்கணும்.
இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க மேலே நம்ம நம்பிக்கை வச்சனால்தான் நாடுன்னு ஒன்று இல்லாமே நம்ம இருக்கிறோம். அவ கையில் ஒரு பொம்மை இருக்குது, கூட விளையாடுற ஃப்ரெண்டு கிஃப்டாக கொடுத்தாலாம் உடனே ஒரு கத்தி கொடுத்து நீ ஏன் அந்த பொம்மையை கீழ்னு அவளை டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே இதை அவளுக்குள்ள டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இட்டோகி சொல்கிறான், நீ ஒன்றும் அந்த மீன் மாதிரிலாம் கிடையாது, நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, சொல்லப்போனால் ஒரு நெஞ்சானா என்னன்னே தெரியாமல் தான் நான் அந்த ஸ்கூலுக்கு வந்தேன், ரொம்பவே பயந்துருந்தேன், என்னோட வாழ்க்கையே போயிடுச்சுன்னு. பட் உன்னை மீட் பண்ண நீ தான் இப்போ நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான காரணம், நீ என்னோட உண்மையான ஃப்ரெண்டு. இதை கேட்டதும் கீராயோட மனசு லைட்டாக மாறுது. நெக்ஸ்ட்டு பிடிச்சிட்டு வந்த மீன் எல்லாத்தையும் சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வருஷம் வருஷம் ஆனிவர்சரியை இப்படி தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இவ்வளோ வருஷமாக இப்படி ஒன்று பண்ணுறது இட்டோக்கிக்கு தெரியாது. சொல்லப்போனால் எல்லாத்தையுமே பைபிளைகிட்டேருந்து மறைச்சிட்டாங்க. இப்போ தான் ஒரு ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். இப்போ மீனை சமைச்சிட்டு இருக்க போது நம்ம டோக்கி சடா அந்த இடத்துக்கு வந்து நாலஞ்சு மீனை சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் உன்னோட அம்மா தான். நிறைய பேர் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க இறந்தாங்க, ஆனால் அப்போ கூட அவங்க அம்மா அவங்கள கைவிடலை. எக்ஸாம்பிள் கோஸ்டர்ஸ் எடுத்துக்கோ, அவளுக்கு அப்பா மனு சொல்லிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. உன்னோட அம்மா தான் கோஸ்டர்ஸுவை வளர்த்தாங்க, அதனால உன்னோட அம்மா என்ன சொன்னாலும் அது கோஸ்டர்ஸு கேட்பா. நெக்ஸ்ட் ஒரு மீன் எடுத்துகிட்டு போய் மறைஞ்சிருக்கிற கொசுக்கி கிட்ட கொடுக்குறாரு. கொசுக்கியோட வேலையை டொக்கி சடக்கு தெரியாமல் அவரை ஃபாலோ பண்ணுறது. ஆனால் ஃபாலோ பண்ணுற விஷயம் நம்ம டொக்கி சடக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருது. கவலைப்படாதமா பொண்ணு, உனக்கு டேலண்ட் இருக்கு, இருந்தாலும் நான் எல்லாருமே அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவேன். நெக்ஸ்ட் சாயங்காலம் ஆனதும் பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி எல்லாரும் பெருசாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம டொக்கி சடா தலைவர் நாலஞ்சு மீனை உள்ளே தள்ளி நாலஞ்சு ரவுண்டையும் உள்ளே விட்டு ஏஞ்சி பாட்டெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாரு. இவராக இப்படின்னு நம்ம இட்டோக்கியால் நம்பவே முடியல. அப்போ அங்கே இருக்கிற ஒருத்தவர் இட்டோக்கி கிட்ட இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்கிறாரு. கொஞ்சம் நாள் முன்னாடி வரைக்கும் டொக்கி சடா ரொம்பவே கோமானவராக தான் இருந்தார். உங்கள் அப்பா ஒரு மிஷினை செஞ்சு முடிக்க போதான் இறந்தார். அந்த மிஷினில் டொக்கி சடா உங்கள் அப்பா கூட தான் இருந்தார். நான் கூட இருந்து கூட அவரை காப்பாற்ற முடியலன்னு டொக்கி சடா ரொம்பவே டிப்ரெஸ்டாக இருந்தார். எப்படியாவது நம்ம பழி வாங்கி ஆகணும், அவங்க எல்லாருமே அழிச்சானோ அப்போ தான் நம்ம ஈகா வில்லேஜோட சக்தி தெரியும். ஆல்சோ நம்ம சீஃபை போட்டு தள்ளினதுக்காக அவங்க பதில் சொல்லியே ஆகணும்னு. ஆனால் மற்ற நிஞ்சா செல்லாரும் அவர் தடுக்க பார்த்தாங்க. இப்போ நம்ம பதிலுக்கு அட்டாக் பண்ணால் ஒரு பெரிய வாரே கிரியேட் ஆகிடும், நிறைய அப்பாவி மக்களோட உயிரெல்லாம் போய்டும்னு. ஆனால் டோக்கி சடா சுத்தமாக கேட்குற மாதிரியே இல்லை. நீங்கள் மட்டும் வெளியில் என்ன போக விடலைன்னா உங்களே போட்டு தள்ளிடுவோம் டோக்கி சடா சொன்னார். இதை சேர்ந்ததும் மற்ற நிஞ்சா செல்லாரும் சுத்து போட்டு அவரை தீர்த்து கட்டான்னு பார்த்தாங்க. அப்போ அவங்க அம்மா தான் வந்து எல்லாரையும் தடுத்து நிறுத்தினாங்க. டோக்கி சடாவோட கண்ணத்திலே ஒரு அற விட்டாங்க. அவர் கையில் இருக்க கத்தியை பிடிச்சி அட்வைஸ் பண்ணி அவரை மாற்றினாங்க. சீஃப் இறந்துட்டார், ஆனால் அவரோட ஆசை சண்டே இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்கணும், எல்லா நிஞ்சாஸுமே சந்தோஷமாக வாழணும். பட் நீங்கள் உங்களுக்குள்ளே அடிச்சிட்டு இருக்கீங்க. உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் அவரோட உயிரை தியாகம் பண்ணார். நீங்கள் இப்போ பழி வாங்கக்கூடாது, அவரோட ஆசையை நிறைவேற்ற போராடணும். இதெல்லாம் கேட்டதும் இட்டோக்கியோட கண் கலங்குது. அவங்க அம்மா கிட்டே போய் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் ஒரு நிஞ்சாவாக கண்டிப்பாக மாறுவேன்னு சொல்கிறான். உடனே அவங்க அம்மாவும் ஏ கூட வனு தனியாக அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ கீரா அவங்களை ஃபாலோ பண்ணி போகலான்னு பார்க்குறான். அப்போ ஒரு நிஞ்சா கீரான் ரியோக்கா ரெண்டு பேர்கிட்டையும் தேங்க்ஸ் சொல்கிறாரு. நிஞ்சான்னு ஒரு விஷயம் இருக்கதே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இட்டோக்கிக்கு தெரிய வந்துச்சு. உடனே அவரை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டோம். அவரோட பழைய வாழ்க்கை டோட்டலாக போயிடுச்சு. புது உலகத்தை எப்படி அக்செப்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் பெரிய கன்ஃபியூஷன் அண்ட் டிப்ரெஷன் இருந்தார். சொல்லப்போனால் ஒரு நிஞ்சாவாகிறதுல இட்டோக்கிக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. இது எப்படி நடக்க போது நாங்கள் எல்லோரும் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தோம், ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் இட்டோக்கி கூட இருக்கனால தான் அவர் திருப்பி சந்தோஷமாக சிரிக்கிறாரு. உங்களோட உதவிக்கு நன்றி. இதை கேட்டதும் கீராய் ஃபீல் பண்ணுறான் நம்மளை ஒரு உண்மையான நண்பனாக இட்டோக்கி நினைக்கிறான்னு. நெக்ஸ்ட்டு பானுக்கு மெசேஜ் அனுப்புகிறா. ஈகா வில்லேஜில் இருக்க எல்லாரும் சந்தோஷமாக இருக்காங்க, ஒரு நார்மலான டே தான் இதுன்னு. ஒரு வேளை திருந்திட்டாங்களோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே மக்கள்ஸ், அடுத்த எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.